Welcome and welcome to Dhanyas Designers. In this video, we will blouse designing. Back neck design. This blouse is a friend of the blouse. We have already tailored it. So, now we will start designing work. We will start 1 inch. Equal tape 1 inch gap. Mark பண்ணிக்கலாம் neck சுத்தியிலுமே இதே மாதிரி mark பண்ணிக்கலாம் இப்போ mark பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாம each 1 inch ல இருந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சிட்டு 3 cm அளவுக்கு நான் mark பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி mark பண்ணிட்டு line draw பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வந்து neck சுத்தியிலுமே draw பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா டிரா பண்ணி முடிச்சிட்டோம் சோ அந்த லைன்ல இருந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து டிரா பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் பிரான்ச் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு ரெண்டு சைடும் பிரான்ச் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிரும் அத முடிச்சிட்டதுக்கு அப்புறம் சென்ட்ரல்ல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நாம டிசைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி प्रिपरेशन வர்க் மாதிரி தான் So, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லைன் ஸ்ட்ரைட் லைன் 3 cm போட்டே இல்லையா சோ அதுல எண்ட் பாயிண்ட்ல வந்து இந்த மல்டி கலர் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிருக்கேன் சென்டர் பாயிண்ட்ல வந்து saree-ஓட கலர் வந்து navy blue blouse வந்து இதுல dark blue ல இருக்கு saree வந்து navy blue and dark blue ரெண்டு கலந்த மாதிரி இருந்துச்சு சோ navy blue ல நான் குந்தன் ஸ்டோன் சின்ன சைஸ்ல வந்து ஸ்டிக் பண்ணிருக்கேன் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த லைன்ஸ்ல எல்லாம் நம்ம இப்போ Work வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த sugar bead பாத்தீங்கன்னா இது mehendi gold color sugar bead already last 2-3 videos back ல வந்து ஒரு sister comment பண்ணிருந்தீங்க இந்த sugar bead வந்து என்ன color அப்படினு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க mehendi gold அப்படினு கேட்டிங்கனா கடையில வந்து தருவாங்க இதுவும் சேம் sugar bead மே வந்து preso a star எல்லா brands லயே available இருக்கு என்னென்ன brand name இருக்கோ அதெல்லாம் சோ நமக்கு எந்த பிராண்ட் வந்து குவாலிட்டியா இருக்குமோ அது செக் பண்ணி நாம வாங்கிக்கலாம் நான் இப்போ வந்து ப்ரிசோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி இந்த குந்தன் ஸ்டோனை சுத்திலும் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் கொடுத்து நாட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த பிரான்ச் லைன் ரெண்டுக்கும் இங்க இருந்து ஆரம்பிச்சு அடுத்த பிரான்ச்ல போய் முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி லைன்ஸ் சின்ன லைன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ்லலாம் வந்து கண்டிப்பா நீங்க sugar bead வந்து 1-1 இன்செர்ட் பண்ணனும் முடியல அப்படினா 2 இன்செர்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல பட் 2 க்கு மேல வந்து இன்செர்ட் பண்ணாதீங்க பண்ணிட்டு நீங்க வர்க் பண்ணிட்டு ப்лауஸை வெளியில ஃப்ரேமை விட்டு பிரிச்சு எடுத்தீங்கனா கண்டிப்பா வந்து நீங்க என்ன பொசிஷன்ல வர்க் பண்ணீங்களோ அதாவது என்ன ஷேப்ல வர்க் பண்ணீங்களோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது அவுட்புட் சோ அத கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க So, இதே மாதிரி இந்த லைன்ஸ் ஃபுல்லா நம்ம finish பண்ணிக்கலாம்
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கர்வ் வளைஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு 3 mm கோல்டு கலர் பீடும் ஒரு சுகர் பீடும் ரெண்டையும் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 mm பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட் போட்டுட்டு ஒரு நாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரணும். மேலே வந்து மேலேயும் ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பீடை வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சைஸ் பீடை வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக ஹேங்கிங் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பெரிய 3 mm பீடை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் சுகர் பீட் இன்சர்ட் பண்ணுறேன். ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றிலுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கு கீழேயும் இதே மாதிரி ஹேங்கிங் ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஹேங்கிங் பண்ணோம்ல 3 mm பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட் வச்சு அதே மாதிரி இதுலேயும் ஹேங்கிங் ரெடி பண்ண போகிறோம். இந்த டிசைன் வந்து நெட்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் எதுலேருந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலேருந்து எடுத்திருந்தோம், இன்ஸ்டா பேஜ்லேருந்து. ஸோ பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக அழகாக இருந்தது, சிம்பிளாக தெரிஞ்சது. பட் ஆனால் அதை டிசைன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு இந்த ஒர்க்கு. மற்றபடி நம்ம நார்மலாக லைன்ஸாக ஃபில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நெக் லைனை ட்ரா பண்ணிட்டு நெக் லைனை சுற்றிலும் ஒரு 1.5 inch 2 inch நாம் லைன்ஸாக ஃபில் பண்ணோன்னா ஒரு 2 hours முடிச்சிடலாம் பேக் நெக்கை. பட் இது பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுத்தது, ஹாஃப் டே ஆயிடுச்சு எனக்கு ஒவ்வொரு புட்டாவாக சின்ன சின்னதாக ஃபில் பண்ணிட்டு வரனால. இப்போ வந்து நம்ம சாரீ பார்த்துடலாம். இதுதான் சாரீ. சாரீ வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் வித் பிங்க் கலர் ப்ளவுஸ். என்னடா ஒர்க் பண்ணது வேறு ப்ளவுஸாக இருந்தது, இப்போ காட்டுறது வேறு ப்ளவுஸாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேமாக டிசைன் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு பீட் வச்சு வெறும் பீட் மட்டும் வச்சு போட்டிருக்கேன். அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இந்த டிசைனும் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து சேமாக இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாஃப்ட் சில்க்கு இதே டிசைனே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அது அந்த ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணுறது காட்டினேன். இந்த ப்ளவுஸ் வந்து பிங்க் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணதுக்கப்புறம் உள்ள இமேஜ் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரி வந்து நான் டிசைன் பண்ணேன். ஸோ நாம் இதுவரைக்கும் டிசைனிங் பார்த்த ப்ளவுஸோட சாரீ வந்து இது தான், இந்த ப்ளூ கலர் தான். ஸோ டார்க் ப்ளூ அண்டு லைட் ஸ்கை ப்ளூ ரெண்டும் கலந்த மாதிரி க்ரீனும் கலந்துருந்தது. ஸோ இதுக்கு தான் இந்த சாரிக்கு தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து டிசைனிங் பார்த்தோம். ஸோ ரெண்டு சாரீக்கும் ஒரே மாதிரி சேம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ளூ கலர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பிங்க் வந்து ஹேண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் ஃப்ரண்ட்டும் இல்லை பேக் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்களுக்கு வந்து பேக்கு ஃப்ரெண்டு ஹேண்டு எல்லாமே வந்து முடிச்சிருக்கோம். பேக் நக் இது ப்ளூவில் நம்ம இப்போ பண்ணது. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக் நக் இது தான். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அதே லைன்ஸ் தான், அடியில் வந்து பாட்டமில் வந்து அதே லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன புட்டாவா புட்டானா சிங்கிள் பீடை மட்டும் வச்சு குட்டி குட்டியாக வந்து நாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு ஹேண்டு. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப எலிகண்ட்டான டிசைன் இது, பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் பட் ரொம்ப டைம் எடுக்கிற டிசைன். ஸோ பார்த்துட்டு ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கலாம் பட் போடும்போது தான் தெரியும் இதுக்கு நிறைய கொஞ்சம் டைம் கன்சியூம் வந்து நிறைய ஆகுது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.